வெல்கம் டு ஏசிஎஸ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழ் கல்வி இது ஏழாம் வகுப்பு ஏழு ஐந்தில் இந்த கவிதை கொடுத்துருக்காங்க இது வந்து பாரதாசன் கவிதைகள் அப்படின்ற தொகுப்பில் தமிழ் பேர் அப்படின்ற தலைப்பில் இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு இது எழுதுனது பாரதாசன் அவர்கள் பாரதாசன் அவர்கள் வந்து கவிதை எழுதுறதுக்காக தாளையும் எழுதுகோலையும் எடுக்கிறாங்க எதை பற்றி எழுதுறது அப்படின்னு சிந்திக்கிறாரு வானம் ஓடை காடு தென்றல் மயில் போன்ற இயற்கை பொருட்கள் எல்லாமே அவருடைய கருத்தை கவர்ந்தன எனினும் புரட்சி கவிஞராகிய பாவேந்தர் பாரதாசன் அவர்கள் வந்து தமிழருடைய இன்னல் தீர்க்கும் வழி ஒன்றை தான் கவிதையாக படைச்சிருக்கார் அந்த பாடல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள் ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுகை என்றுரைக்கும் காடும் களனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும் ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்கின்றனர் கவிதை எடுக் கவிதை எழுதுறதுக்காக ஏடு எடுக்கிறாங்க வானம் சொன்னா என்ன கவிதையாக எழுதுங்க அப்படின்னு நீரோடையும் தாமரை மலர்களும் சொல்லியிருக்கு எங்களை வந்து கவி ஓவியமாக தீட்டுங்க அப்படின்னு காடும் வயல்களும் கர்நிற மேகங்களும் அவருடைய கண்ணை கவர்ந்திருக்கு கவிதையில் இடம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடும் மயில் போன்ற பெண்கள் எல்லாம் எங்களுடைய அன்பை வந்து கவிதையாக எழுதுன்னு சொல்லியிருக்காங்க அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டில் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் சோலை குளிர் தென்றல் வரும் பசும் தோகை வ தோகை மயில் வரும் அன்னம் வரும் மாலை பொழுதுனில் மேற்று செயல் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும் வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெப்பென்று சொல்லி வரைகை என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின எண்ணெய் குளிர்ந்த தென்றல் வந்திருக்கு பசுமையான தோகையுடைய மயில் வந்திருக்கு அன்னம் வந்திருக்கு மேற்கு திசையில் மறையிற கதிரவன் வந்திருக்கு வேலை ஏந்திய வீரர்கள் அவங்களுடைய தோளுடைய அழகுனை எழுதுங்க இத்தனை காட்சிகளும் வந்து பெருந்திருளாக அவருக்கு முன்னாடி வந்து நிற்கிது ஆனால் அவர் எதை பற்றி எழுதுகிறாருன்னா துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அறியாமையால் தூங்கிட்டுருக்காங்க அந்த காட்சி என்னோட மனதில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் வந்து கலந்து கலந்துடுச்சு அவங்களோட துன்பம் நீங்கணும்னா அவங்க வந்து இன்பத்தமிழ் கல்வியை வந்து க கட்டணும் கற்றுக்கிட்டாங்கனால்தான் அவங்களுடைய வாழ்வுல துன்பங்கள் நீங்கி இன்பம் வரும் நெஞ்சில் தூய்மை வரும் வீரம் வரும் அப்படின்னு பாரதாசன் அவர்கள் சொல்றாங்க இப்போ வரிகள் பாருங்க இன்னலிலே தமிழ் நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின் அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே இன்பத்தமிழ் யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் இன்பத்தமிழை நம்ம கற்றோன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற துன்பம் நீங்குமாம் நெஞ்சில் தூய்மை உண்டாகுமாம் வீரம் வருமாம் ஸோ இந்த லைன் கொடுத்து இது எழுதினது யார் அப்படின்னு கேட்பாங்க ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் இதோடைய பொருள் இப்போ நம்ம சொல்லும் பொருளும் பார்க்கலாம் பாருங்கள் எத்தனை அப்படின்னா என்ன அப்படின்னா முயலும் வெற்பு அப்படின்னா மலை களனா வயல் நிகர்னால் சமம் பருதி அப்படின்றது கதிரவன் அன்னதோர்னா அப்படி ஒரு கார்முகில் அப்படின்றது மலை மேகம் தூயின்றி இருந்தார் அப்படின்னா உறங்கியிருந்தார் சுக்கான பொருள் பார்த்துட்டோம் இப்போ நம்ம நூல்வெளி பார்க்கலாம் பாரதாசன் அவர்கள் வந்து கவிஞர் இதழாளர் தமிழாசிரியர் அப்படின்னு பன்முக ஆற்றல் கொண்டவர் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்புரத்தினம் இவர் வந்து பாரதியாருடைய கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் இவர் பாரதாசன் அப்படின்னு அவருடைய பெயரை வந்து மாற்றிட்டார் இவர் வந்து புரட்சி கவி அப்படின்னு போற்றப்படுறாரு பாவேந்தர் அப்படின்னு சிறப்பிக்கப்படுறாரு இவருடைய கவிதைகள் எல்லாம் வந்து பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு இந்த மாதிரி வந்து புரட்சிகரமான கருத்துக்களை வந்து பாடுபொருளாக வச்சு இவர் பாடியிருப்பார் இவருடைய நூல்கள் பாருங்கள் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசையமுது இரண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் இந்த நூல்களையெல்லாம் பாரதாசன் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க இவர் எழுதிய பிசுராந்தியர் அப்படின்ற நாடக நூலுக்கு இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் பார்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஆல்ரெடி நம்ம வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் வந்து இன்ப தமிழ் அப்படின்ற பாடல் நம்ம பார்த்துட்டோம் அதோடய லைன் பை லைன் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அதோடய லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்கல அப்படின்னா அதையும் பாருங்கள் பா பாரதர்சன் அவருடைய பாடல்கள் அந்த பாடலுக்கான பொருள் எல்லாமே அதையும் சைட் பை சைட் படிச்சுட்டுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ